ஸோ ஹேகிஸ் நான் அவங்க இடத்துல இருந்த பானி சினி கவோஷோ அவர்களுடைய மறைந்திருக்க முன்மைகள் ஸோ இங்கிலீஷில் ஹிடன் மிஸ்ட்ரி ஸோ அந்த நூலில் இருந்து ஒரு ஒரு கதையோட ஒரு சுவாரஸ்யமான செய்தி ஒன்று பார்க்க போகிறோம் ஒரு சில ஊர்ஜீவந்தமான தகவல்களோட சரிங்களா சோதினம் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னும் சோதரம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு எந்த மாதிரியான ஒரு வழிபாதை போட்டுக் கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தொடர்ந்து அப்படி பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் ஸோ சோதினமும் அறிவியலும் வேறு வேறு இல்லை இன்றைக்கி நாம் சொல்லக்கூடிய அறிவியல் அப்படிங்கிறது வந்து இன்னும் வளர்ந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் இருக்கேன் சோதினம் அப்படிங்கிறது ஏற்கனவே வளர்ந்து முடிந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியது சோதினம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலை பட் இன்றைக்கி ஒரு சில பகுதிகள் அதிலிருந்து இழந்தாலும் கூட இன்றும் அதில் இருக்கிறதை வைத்து நம்மளால் நிறைய விஷயங்கள் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது ஓஷோ அவர்கள் நிறைய சான்றுகளோடு அப்படி சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கார் இப்போது ஹீரோஷிமா நாகாசாக்கி நமக்கு தெரியும் ஜப்பானில் இருந்ததுங்களா அமெரிக்காக்காரங்க வந்து ரெண்டு அணுகுண்டு போட்டாங்க இல்லைங்களா இரண்டாம் உலக போகிறப்போ ஹிரோஷிமா சாக்கி அப்படின்ட்டு இப்போது அந்த அணுகுண்டு போடும் பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இறந்தவர்கள் பொழுது டக்குன்னு அவங்களுக்கு தெரியாது என்னமோ ஆச்சு அவ்வளோதான் அவங்களுக்கு அந்த ஒரு செகண்ட் தான் அவங்களுக்கு அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லவே தெரியாது ஆனால் அதிலிருந்து பிழைத்தவர்கள் பிழைத்தவர்கள் அப்படின்ட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய வாழ்க்கை தான் உண்மையாலுமே ரொம்ப கொடுமையானதாகவும் நரகமானதாகவும் இருந்தது இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அந்த அணுக்கதிர் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது பட் ரொம்ப கம்மியாகிடுச்சு மனிதர்கள் எந்த வகையிலையும் பாதிக்காத அளவுக்கு ஆகிடுச்சு ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அணுவினுடைய அந்த கதிர்வீச்சு இருந்த ஒரு காரணத்தினால மரமட்டையிலருந்து செடிதலையிலருந்து மிருகங்கள்லேருந்து மனிதர்கள்லேருந்து எல்லாருமே வந்து அதனால் பாதிக்கப்பட்டாங்க உயிர் பழத்தவர்கள் அதுலேயும் பார்த்தோம்னா கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அவங்களுடைய அந்த கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய நிலை மாறிச்சு அந்த பெண்களினுடைய உடல்நிலை மனோநிலை எல்லாமே மாறிச்சு அதற்கப்புறம் இன்னும் கருத்தரிக்காத பெண்கள் இருந்திருப்பாங்க இல்லைங்களா சுத்திருமணம் ஆகாமல் இன்னும் அந்த கருத்தரிக்காமல் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்களுடைய அந்த கரு முட்டைகளில் வந்து நிறைய மாறுதல்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டது அதனால பின்னாடி பிறந்த குழந்தைகளினுடைய ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மாறுபாடான ஒரு தன்மையாக இருந்தது அதாவது அவங்களுக்கு வந்து உடல் அமைப்பில் எல்லாம் பயங்கரமான மாறுதலாக இருந்தது ஒருத்தங்க ரொம்ப சொற்பமான ஆயுசில் இறந்துடுவாங்க ரொம்ப அடி முட்டாளாக இருப்பாங்க ஆப்போசிட்டாகவும் நடக்கும் பயங்கரமான புத்திசாலியாக இருப்பாங்க ஓஷா ஒரு சொல்கிறாரு நாலு கண்ணு எட்டு கண்ணோடலாம் குழந்தை போகிறது நான் நெட்டில் தேடினேன் எனக்கு தெரியல மேபி உங்களுக்கு ஏதாவது கிடச்சுன்னா கீழே டேட்டா ஷேர் பண்ணுங்கள் ஆனால் ஓஷோ அவர் சொல்கிறார் அப்போது அங்கே என்ன நடந்ததுன்னா சராசரியாக ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எப்படி இருப்பானோ அது இல்லாமல் ஒரு மாதிரி வித்தியாசமாக வந்து அந்த குழந்தைகள் அப்படிங்கிறது இல்லாமல் இப்போ காரணம் என்ன தொடர்ந்து அந்த அணு கசிவு வந்து அந்த இடத்துல இருந்துகிட்டே இருந்ததுக்கு உண்டான காரணம் அதனால் வந்து மனிதனுடைய உடல்நிலை அப்படிங்கிறது வந்து பெருவாரியாக பாதிக்கப்பட்டு ஸோ ஹியூமன் ட்ராஜிக் இவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹிரோஷிமா ஆகாசாக்கி வந்து அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ட்ராஜிக்கான இவெண்ட்டு அந்த குண்டு போட்டதில் வந்து அழு இறந்தவர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் வந்து அந்த குண்டு போட்டத்தில் இறந்துருக்காங்க சரிப்பா இதுக்கும் சோதரத்திற்கும் நம்மளுடைய வாழ்வியலுக்கும் இல்லை ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டோம்னா இந்த அணுகுண்டு போட்டது பார்த்திங்கன்னா அதனுடைய அழிவனுடைய பரப்பு அளவு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏறத்தாலும் ஒரு பத்து மைல் அளவு தான் வந்து அதனுடைய பரப்பளவு அதுக்குள்ளேயே இத்தனை மோசமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு ஆனால் ஒரு சூரியனுடைய சக்திக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஹீரோஷிமா ஆகா சைக்கிளை போட்டால் அந்த அணுகுண்டனுடைய அந்த சக்தி அப்படிங்கிறது ஒன்றுத்துக்குமே இல்லை ஒரு தூசுக்கு கூட கம்பேர் பண்ண முடியாது அவ்வளோ அவ்வளோ சின்னது அந்த அவ்வளோ அவ்வளோ சின்னது அப்படின்னு சொல்லக்கூடியதே ஒரு பத்து மைல் அளவில் வந்து இவ்வளோ பெரிய மோசமான ஒரு நாசத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு பத்து கோடி தொலைவில் பல லட்சம் வருஷங்களாக கோடி வருஷங்களாக பூமியை தொடர்ந்து இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது தாக்கிகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் பூமியில் எத்தனை மாறுதல்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும் இத்தனை லட்சம் வருஷம் இத்தனை கோடி வருஷமாக சூரியன் தொடர்ந்து பூமியை அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது இந்த இரண்டாம் உலக போகிறப்போ ஹீரோஷிமன் நாகசாக்கியில் போட்ட அந்த அணுகுண்ணனுடைய அந்த அணு சிதைவு அப்படிங்கிறது இப்போ குறைஞ்ச வச்சு ஆனால் சூரியனுங்க அது சுச்சா பண்ணால் ஆயிடுமா ஆகாது அது இப்போதிக்கும் எந்த எரிஞ்சொன்னு முடிகிற மாதிரிலாம் கிடையாது இன்னும் பல லட்சம் கோடி வருஷம் வேணாலும் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது வரைக்கும் அதிலிருந்து தொடர்ந்து அணுக்கசிவு அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் அந்த அணுக்கசிவு தொடர்ந்து பூமியை பாதித்து கொண்டே தான் இருக்கும் அந்த பாதிப்பும் இந்த பூமியில் வாழக்கூடிய உயிர்களை தொடர்ந்து பாதிச்சுக்கிட்டே தான் இருக்கும் இதில் எந்த விதமான மாறுதலும் கிடையாது சோதிடம் இதை எந்த நேரத்தில் எது நடக்கும் அப்படிங்கிறது வந்து முன்கூட்டியே சொல்லுவதற்குண்டான வலிமை படைத்தது அப்படின்னு இப்போது மைக்கிள் காக்லின் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி அண்டவெளியில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் பெரு ரொம்ப வருஷம் ஒரு விஞ்ஞானியவர் ரொம்ப வருஷம் அதை வந்து ஆராய்ச்சி இருக்கார் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய அந்த சக்திகள் சக்திகளில் ஏற்படக்கூடிய அந்த மாறுதல்கள்லாம் வந்து ஒரு ஒரு சதவீதம் ஒரு சதவீதம் கூட நம்மளால் எந்த அளவுக்கு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் அளக்கவே முடியறதில்ல ஏன்னா ஒன்று அவ்வளோ விஷயங்கள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது ஒன்று இன்னும் அந்த அளவுக்கு உண்டான ஒரு கருவிகளோ இல்லை எந்த விதமான ஒரு விஷயங்களும் நம்ம கையில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போது இதெல்லாம் உண்மையாலுமே நம்ம ஆராய்ந்து பார்த்து அதற்கு முன் முற்பட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இந்த பூமிக்கு வெளியே வந்து நிகழ்வுகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போது இதெல்லாம் கணக்கு தெரியல என்னால் உணர முடியல அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறது எந்தளவுக்கு ஒரு இன்னும் புரியாத ஒரு தன்மையில் தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் தான் இதெல்லாமே அவர்கள் ஓமை காட்டிகிட்டே சொல்லிகிட்டே வந்துட்டுருக்காரு வேற ஒன்றும் இல்லை அதனால் புரிஞ்சுக்கணும் தாஜ்மஹலை அடுத்து ஓமை சொல்கிறார் தாஜ்மஹால் வந்து ஒரு ஒரு சமாதி இல்லையா மும்தாஸுக்காக கட்டப்பட்ட ஒரு சமாதி அந்த தாஜ்மஹலை பார்க்கக்கூடியவர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த யமுனை நதியில் போகும் பொழுது மறைந்த நிலையில் வந்து ஒரு சில சுவர்களை வந்து பார்க்க முடியுதான் அப்போது நிறைய அந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து அதை பார்த்து சொல்லும் பொழுது ஷாஜஹான் வந்து தனக்கும் வந்து ஒரு சமாதியை வந்து கட்டிக்கிட்டார் இந்த உலகத்திலேயே வந்து தலை சிறந்த ஒரு சமாதி எதுன்னு கேட்டால் தாஜ்மஹால் தான் ஒருத்தர் வந்து யாரும் சமாதி இவ்வளோ எலபரேட்டாக கட்டுனதே கிடையாது அப்போது தன்னுடைய மனையாளுக்கு கட்டினது போல் தனக்கும் வந்து ஒரு சமாதியை கட்டிக்கிறதுக்கு முற்பட்டார் ஆனால் அதற்கு கட்ட முடியல அப்படின்னு சொல்லி தான் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஏறத்தாழ முந்நூறு வருஷமாக இந்த ரிப்போர்ட் தான் உண்மை அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் நம்பிக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் தற்சாயமை ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்களா இல்லை இல்லை அது ஷாஜஹான் தனக்கு தானே கட்டிக்கிட்ட வந்து சமாதியெல்லாம் கிடையாது அங்கே இது வந்து ஏற்கனவே இருந்த ஒரு கோட்டை அது அதாவது இந்து மன்னர்கள்னால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை தான் இது எது தாஜ்மஹல்கிற இன்றைக்கி சமாதின்னு சொல்லிட்டு இருக்கிற தாஜ்மஹலே அந்த கோட்டையை கைப்பற்றி பிற சிதிலங்கள் எல்லா பிற தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அந்த கோட்டையை கைப்பற்றி ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ணி அதை வந்து சமாதியாக தான் ஷாஜகான் மாற்றிட்டான் ஸோ அங்கே இடிஞ்சு நிலையில் இருக்கக்கூடிய பார்க்குற அந்த கட்டணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த மாளிகையினுடைய எச்ச சொச்சந்தானே தவிர இது வந்து ஷாஜகான் தானே கட்டிக்கிட்ட ஒரு இது கிடையாது ஒரு ஒரு கல்லறையை வந்து கிடையாது அப்போது இது ஏன் இது வந்து பழைய இந்து மன்னர்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அங்கே காவலாளிகள் நிற்கிறதுக்கு உண்டான இடமும் பீரங்கிகள் வைப்பதற்குண்டான இடங்களும் ஒரு கோட்டை எப்படி பாதுகாக்கிறதுக்குண்டான இருக்கும் இது எல்லாமே வந்து அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு இந்த உலகத்தில் ஒரு சமாதி யாருமே இவ்வளோ மெனக்கெட்டு பாதுகாக்க மாட்டாங்க அப்போ இன்றைக்கி ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது முழுக்க முழுக்க ஒரு கோட்டை தான் ஏற்கனவே இங்கே கட்டப்பட்டிருந்த ஒரு கோட்டை தான் இது அப்படின்னு அப்போ முந்நூறு வருஷமாக நம்ம என்ன நம்பிக்கிட்டு இருந்திருக்கோம் முந்நூறு வருஷம் ஒன்று ரெண்டு கிடையாது முந்நூறு வருஷம் என்ன நம்பிக்கிட்டு இருந்திருக்கோம் இது ஷாஜகான் தனக்கு தன்னுடைய மனையாளுக்காக கட்டப்பட்ட ஒரு கோட்டை அப்படின்னும் ஒரு மாளிகை தனக்கு தானே கட்டிக்கிட்டு ஒரு மாளிகையை பக்கத்தில் இருந்து நான் கட்டி முடிக்கலன்னு முந்நூறு வருஷமாக மக்கள் நம்பிக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனால் இன்றைக்கி ஆராய்ச்சியாளர்கள் அது இல்லை இது ஏற்கனவே மன்னர்கள்னால இந்து மன்னர்கள்னால கட்டப்பட்ட ஒரு கோட்டையை இவன் வந்து ஆக்கி ஆக்கிரமிச்சுக்கிட்டு இந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கான்னு இன்றைக்கி சொல்கிறாங்க அப்போ முன்னூறு வருஷம் டேட்டா என்னாச்சு முன்னூறு வருஷமாக நம்பியிருந்த மக்களினுடைய நிலை என்ன இதுதான் இன்றைக்கி சோதரத்தினுடைய நிலையும் கூட இப்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா சோதிரம் அப்படிங்கிறது வந்து ஒரு புதுசாக கட்டப்படுற ஒரு கோட்டை கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் சோதிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதுசாக கட்டக்கூடிய ஒரு கோட்டை கிடையாது அது ஆல்ரெடி கட்டி வச்சு அது இன்னைக்கு சிதிலமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு கலை அது அந்த மிச்ச மீதி இருக்கு பாருங்க அதை வந்து நம்ம கையில் வச்சுக்கிட்டு அதிலிருந்து நம்மளால் இன்னும் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு இன்றைக்கி இன்னும் முழுசாக புரியல அதனுடைய ப்ரூவ்மெண்ட் தெரியல அப்படிங்கிறதுக்காக இது ஒன்றுத்துக்குமே லாய்க்கில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த இந்த முன்னூறு வருஷம் அந்த கதை நடந்ததுலேயே அந்த தாஜ்மஹல் கதை அதற்கு ஒப்புதான் எல்லாமே முன்னாடியே வந்து முழுக்க முழுக்க இதனுடைய அத்தனை சாரத்தையும் முழுசாக வாங்கி அதனுடைய முழு தன்மையை உணர்ந்தவர்களாக நம்மளுடைய மூதாதையர்கள் இருந்திருந்திருக்காங்க அவர்கள் இல்லை அவர்கள் வழி வந்த அந்த சோதனமும் இன்றைக்கி அதனுடைய அந்த ஒரு பேஸ்மெண்ட்டு கொஞ்சம் அப்படி வீக்கான நிலமையில் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு இரநூறு வருஷத்துக்கு முன்னதாகவே அரிஸ்டாட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேக்க ஒரு விஞ்ஞானின்னு தான் அவர் சொல்லணும்னு பாருங்களேன் அவர் என்ன சொன்னார்னால் சூரியன் தான் மையம் வித் பூமி வந்து சூரியனை சுற்றிட்டுருக்கு அப்படின்னார் மக்கள் வந்து அன்றைக்கி எல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டாங்க அதெல்லாமே ஓகே அப்படின்னு ஒரு நிலை வந்தது கிபி நூறு வாக்கில் பார்த்தீங்கன்னா தலாமி சொல்லப்போனால் தாலமி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னார் இல்லை இல்லை அரிஸ்டாட்டல் சொன்னதெல்லாம் தப்பு சூரியனை வந்து பூமி சுற்றுல பூமியைத்தான் சூரியன் சுற்றுது அப்படின்னார் மக்கள் அதையும் நம்பினாங்க அதிலிருந்து ஆயிரம் வருஷம் வரைக்கும் பூமியை தான் சூரியன் சுற்றிட்டு இருந்ததுன்னு மக்கள் நம்பிட்டு தான் இருந்தாங்க அதிலிருந்து ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் நிக்கலஸ் கோப்பர் நிக்கஸ் அப்படிங்கிறவர் வந்து பழைய அரிஸ்டாட்டலினுடைய எல்லாம் எடுத்து பார்த்து ஆராய்ந்து இவருனுடைய ஆராய்ச்சியும் செஞ்சு ஐயா ஏற்கனவே அரிஸ்டாட்டல் சொன்னது தான் சரி இந்த தலைமைங்கிறது சொன்னது தப்பு சூரியனை தான் பூமியை இருக்குன்னு சொன்னார் அப்போ ஆயிரம் வருஷம் என்னாச்சு ஆயிரம் வருடங்கள் மனிதர்கள் என்னதை நம்பிக்கிட்டு இருந்தாங்க பூமியை தான் சூரியன் சுத்திகிட்டு இருந்ததுன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அரிஸ்டாட்டில் முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சதுக்கு உண்டான ஒரு ஒரு இது சான்று அப்படிங்கிறது ஆயிரம் வருஷம் காணாமல் போச்சு ஆயிரம் வருஷம் கழித்து பின்ன ஒருத்தர் வந்து சொல்லி தான் தெரிஞ்சுது இன்றைக்கி சோதரத்தினுடைய நிலை இது தான் ஏற்கனவே இருந்தது இவள் புதுசாக உன்னை கண்டுபிடிச்சிட்டு நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறதுக்கு முற்பட்டுக்கிட்டு இருக்காங்க பழசெல்லாம் வந்து லூஸ் தானோ லூஸ் தனோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது அமெரிக்காவை கொண்டு கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் நம்ம எல்லாருமே கொலம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆஸ்கர் ஒயில்டுங்கிறவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு எழுத்தாளர்னு நினைக்கிறேன் ஆமாம் போயிட்டு அவர் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு தடவை போயிருக்கும்பொழுது ஒரு சொற்பொழிவுக்கு போயிருக்கும்போது அவர் சொன்னாராம் அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டாராம் எல்லாருமே கொலம்பஸ் அப்படின்னாங்களாம் அவர் கிடையாது அப்படின்னாராம் எல்லாத்துக்கும் குறையாது என்னங்க எங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ட்டு அமெரிக்காவை கொலம்பஸ்லாம் கண்டுபிடில அதற்கு முன்னதாகவே நிறைய பேர் அதை கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க அமெரிக்கான்னு ஒரு இந்த அவங்கற சொல்லக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த தீவு அந்த ஒரு கண்டம் அதை வந்து முன்னதாகவே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க ஒரு ஒரு காலத்தில் அது கண்டுபிடிக்கப்பட்டது ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த ஒரு கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலப்பரப்பு அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்குது அப்படிங்கிறது பிற மனிதர்களினால் மறக்கப்பட்டோ அழிக்கப்பட்டோ அது அப்படி போயிடுச்சு மறுபடியும் அந்த காலம் வரும்பொழுது இன்னொரு ஆள் போய் அதை பார்க்க நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்ல அப்புறம் ஒரு கட்டத்தில் அதுவும் வழியே இது இந்த சுழற்சியில் நடந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் கொழம்பு தான் கண்டுபிடிச்சார்னா இல்லை கொழம்பஸுக்கு முன்னாடியே அது நிறைய பேர் கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க நிறைய பேர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அது அதனுடைய அந்த நாலேஜ் அப்படிங்கிறது அழிஞ்சும் போயிட்டு இருந்திருக்கு ஸோ இது காலச்சுழற்சியில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறதான்னு ஓஷோ இன்னொரு விஷயம் சொல்கிறார் பாருங்க இது இதுக்கும் உங்களுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மகாபாரதத்தில் அமெரிக்காவை பற்றின குறிப்புகள் இருக்குது அப்படிங்கிறார் அர்ஜுனனுடைய மனைவிகளில் ஒருத்தி வந்து மெக்சிகோக்காரி அப்படிங்கிறார் அப்போது நம்ம வந்து ஆல்ரெடி அங்கே போய் கனெக்ட் காண்டாக்ட் பண்ணதுக்கு உண்டான தொடர்புகள் இருக்கு ஆக்சுவலாக தமிழர்கள் வந்து அங்கே மாயன் கலாச்சாரத்துக்கு அவர்கள் தான் போய் வானவியல் ஆராய்ச்சி கற்றுக் கொடுத்தாங்கன்னு ஒரு இடத்துல படிச்சிருக்கேன் பட் எனவே உங்களுக்கு ஏதாவது ஊர்ஜிதமான ஒரு இது கிடச்சதுனாலும் கீழே சொல்லுங்கள் ஸோ ஓஷே அவர் என்ன சொல்கிறார்னா நான் இதெல்லாம் ஏன் இருக்கேன்னா நான் சோதரத்துக்கு ஏதோ முட்டுக்கோள் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சக்கூடாது நீங்கள் ஏதோ அந்த ஊர் தெருவில் போய் ஒரு சோதர உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியோ இல்லை ஏதாவது அவருக்குன்னு ஒரு ஆஃபீஸ் போட்டு உட்காந்துட்டு அவருக்கு வந்து எதாவது காசு கொடுத்தா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயம் வேலை கிடைக்குமா திருமணமாகுமா பணக்காரன் ஆகணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒன்றரை நாள் ஜோதிடர்களுக்கு நான் வந்து முட்டு கொடுக்கவே கிடையாது அப்படிங்கிறார் அவரை நான் சோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உண்மையாலுமே இங்கே என்ன நடக்குது ஒரு ஒரு ஆன்மான் ஒன்று பிறக்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய முழுமையான நோக்கம் என்ன இங்கே ஏன் வந்த எதுக்கு வந்த என்ன ஆக போகிற அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த கோர் விஷயம் நீங்கள் ஒரு காரணத்துக்காக தான் நீங்கள் வந்திருப்பேன் அந்த காரணம் தெரியணுன்றிருக்குல்ல அது சோதிடம் சொல்லுது நான் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதற்கு இந்த கிரகங்கள் எல்லாம் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு நான் அதை பற்றி தான் பேசுகிறேன் இங்கே போய் நீ வந்து ஒரு ஒரு ரூபாய் கொடுத்துட்டு என்ன உடைய சராசரியான இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற கேள்வி கேட்குறே இல்லை நான் அந்த சோதிடத்தை பற்றி பேசவே இல்லை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இன்னைக்கு இருக்கக்கூடிய சோதனர்கள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமான பேர் நூல் திருச்சிக்கிட்டு தான் இருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது அந்த பாக்கி இருக்கக்கூடிய ஒரு சதவீதமான பேர்னாலையும் கூட முழுமையாக இதுதான் நடக்கும் அப்படின்னு அவர்களால் அடித்து சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நீ கேட்குற எந்த ஒன்றுமில்லாத ஒரு ஒன்றனா கேள்விக்கு எல்லாத்துக்கும் போய் எல்லாத்தையும் கிரகத்தை பிடிச்சி உள்ளே நிறுத்தி வச்சு இதுக்கெல்லாம் கிரகம்தான் காரணம்னு சொல்ல ஆரம்பித்தால் பார் அதோடவே சோதரத்தினுடைய உண்மையான அந்த ஒரு ஆணிவேர் அப்படிங்கறது போச்சு அவனே அத்துட்டான் சொல்ல போனான் உண்மையான சோதிடம் அது அல்ல நான் சொல்ல ஓஷோ ஒல்ற உண்மையான சோதிடம் அது அல்ல ஸோ அதனுடைய ஆணிவேர் என்னங்கிறத பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் அந்த அந்த கோர் கான்செப்ட் சோதினம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எதற்காக தேவைப்பட்டது எதற்காக அவர்கள் கொடுத்தார்கள் வானவியல் ஆராய்ச்சியை அவர்கள் எதற்காக செய்தார்கள் அதிலிருந்து வந்த ஒரு விஷயத்தெல்லாம் எடுத்து சோதிடம் அப்படிங்கிற ஒரு கலையை நிறுவினார்கள் அப்படின்னு சொன்னால் ஏன் பண்ணனாங்கிற அந்த கோர் கான்செப்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் அதைத்தான் புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் நான் இவ்வளவு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறார் அப்போ அந்த கோர் கான்செப்ட் தான் என்ன மூன்று வகையாக சோதரத்தை பிரிக்கிறாரு ஓஷோ அவர்கள் இன்றைக்கி பார்க்க வேண்டாம் அடுத்த பதிவில் பார்ப்போம் ஸோ அதுவரையும் இதை இன்றைக்கு உண்டான வீடியோ பிடிச்சிருக்கேன் இன்ஃபர்மேட்டிவ் வந்திருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த பதிவில் உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது யா சோ சுவாரி பதிவுல சந்திப்போம் அண்ட் நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியும் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் உங்களுக்கு நன்றி வேர்வே